ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு போட்டியாக பார்க்கப்பட்டது பிரசாந்த் தான். 1990 ராதா பாரதி இயக்கத்தில் வெளியாகி இருந்த வைகாசி பிறந்தாச்சு படத்தின் மூலமாக தான் பிரசாந்த் அறிமுகமாகிறாரு. விஜயும் அதே காலகட்டத்தில் 1992 நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமாக அறிமுகமாகிறாரு. இப்போ வரைக்கும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரசாந்த் மட்டும் இப்போ வரைக்கும் ஃபீல்டே இருந்திருந்தார், அவர் தொடர்ந்து படங்கள் நடிச்சிருந்தார் அப்படின்னா, விஜய் அஜித்துக்கே வந்து அவர் தான் டஃப் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிற சினாரியோவும் இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரபலமான ஒரு நடிகர்களில் ஒருத்தராக இருந்தார் பிரசாந்த். திரைத்துறையில் அறிமுகமான பிறகு பிரசாந்த் அடுத்தடுத்து வண்ண வண்ண பூக்கள், செம்பருத்தி, திருடா திருடா போன்ற படங்களை நடித்து பிரபலமாகிறாரு. இன்னும் சொல்ல போனால் 90s இறுதி காலகட்டத்தில் தான் கண்ணெதிரே தோண்டினால், காதல் கவிதை, பார்த்தேன் ரசித்தேன், ஜோடி, பிரியாத வரம் வேண்டும்னு நிறைய படங்கள் நடித்து டாப் ஸ்டாருங்கிற பட்டத்தையும் பெறுறாரு. அதே போல தான் விஜயும் இதே காலகட்டத்தில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, பூவே உனக்காக, காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த மாதிரியான படங்களில் நடித்து பிரபலமாகிறாரு. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஜய் நடித்ததுக்கும் பிரசாந்த் நடித்த படங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிரசாந்தோடைய படங்களை பாலு மகேந்திரா, சங்கர், மணிரத்னம், ஆர்கே செல்வமணி மாதிரியான பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர் யாரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய அப்பா, நம்பி ராஜா, இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கூட தான் டிராவல் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. இந்த மாதிரி விஜய்க்கு போட்டியாக இருந்த பிரசாந்த்துக்கு வின்னர் படத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பெரிய ஹிட்டும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைனால படங்களில் அவரால் கவனம் செலுத்த முடியாமல் போயிருச்சு. பிரசாந்த்க்கு அப்புறம் பிரசாந்தோடைய இடத்த பிடிச்சாரு அஜித். ஸோ அவருடைய வான்மதி, காதல் கோட்டை, காதல் மன்னன் போன்ற படங்களுடைய வெற்றி விஜய்க்கு போட்டியாக அஜித்தை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. விஜய் அஜித் போட்டி சினிமா துறையில் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, அவங்களுடைய படங்களையே ஒருத்தர் ஒருத்தரும் வந்து விஜய் பற்றி அஜித் அவரோட படங்களில் டைலாக்ஸ் வைக்கிறதும், அஜித்தை பற்றி விஜய் அவரோட படங்களில் டைலாக்ஸ் வைக்கிறதும், இந்த மாதிரி மாறி மாறி ஒரு வாராகவே போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு பெரிய போட்டி விஜய்க்கும் அஜித்துக்கும் இடையில இருந்தது.